பொன்னினாதிபாக்கணுமே பொழுதுக்குள்ள. நாங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்க்க தான் ஐமேக்ஸுக்கு இப்போ வேக வேகமாக போயிட்டுருக்கோம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன் பொன்னியின் செல்வன் படம் பயங்கரமா இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. நீங்க வந்து அந்த நாவல் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். பார்க்க கிராபிக்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா இல்ல, ஆனா நீங்க கதை படிச்சிருந்தீங்கன்னா அதில் வர ஒரு ஒரு கதாபாத்திரமாகவே இந்த நடிகர்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை உணர்த்துற மாதிரி ஒரு டைலாக் போதுங்க. அதுக்கு பயங்கரமாக கைத்தட்டலோட ரசித்து பார்த்தோம். உங்களுக்கு ஒவ்வொரு காட்சியும் வந்து கண் முன்னாடி வந்து போகும். இந்த புத்தகம் பல வருஷமாக எங்கள் வீட்டிலேருந்தும் நாங்கள் படிக்காமல் இருந்தோம், ஆனால் இந்த படம் வருதுன்னு சொன்னோடனே என் ஹஸ்பண்ட் வந்து வேக வேகமாக படித்தாங்க. எனக்கு இப்போ படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை, அதனால் நான் வந்து கனி சொன்ன கதையை தான் கேட்டேன். ஸோ அந்த கதை வந்து அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. அந்த கதைக்கு என்ன காட்சிகள்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து முதல் 2.5 பாகம் படிச்சுருந்தீங்கன்னா இந்த பார்ட் 1 கண்டிப்பாக புரியும். நீங்கள் படிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா கதை கேட்டுட்டு வாங்க. இந்த படம் ரொம்பவே அருமையாக இருக்கும். மகிழ்வித்து மகிழலாம் நன்றி.